ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் உள்ள முதல் பருவத்தில் உள்ள முதல் பாடம். ஸோ இந்த முதல் பாடத்தில் உள்ள அந்த செய்யுள் பகுதி, செய்யுள் ரெண்டு செய்யுள் கொடுத்துருக்காங்க, ஒன்று வாழ்த்து, இன்னொன்று திருக்குறள், அதுக்கப்புறம் ஊவேசா பற்றி ஒரு பாடம், ஒரு துணை பாடம். இதை இந்த வீடியோவில் ஷார்ட்கட் மூலமாக எப்படி நம்ம ஈஸியாக படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓரளவு ஷார்ட்கட்ஸ் வந்து பார்க்கலாம், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். முதல் வாழ்த்து பாடல் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ராமலிங்க அடிகளாருடைய செய்யுள் பகுதி, ராமலிங்க அடிகளார் பாடின செய்யுள் எல்லாத்தையுமே தொகுத்து திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அவருடைய திருவருட்பாங்கிறது அவருடைய செய்யுள்களுடைய தொகுப்பு. இந்த செய்யுள்லேருந்து ஒரு பாட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அந்த பாட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ ராமலிங்க அடிகளார் பிறந்தது எங்கே அப்படின்னா, கடலூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். அவருடைய சிறப்பு பேர் என்னென்னா, திருவருட் பிரகாச வள்ளலார். இதில் ராம லிங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ராமர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கடவுளாக பார்க்கப்படுறாரு. ராமர் வந்து வள்ளல் ஞாபகம் வச்சுக்குவாங்க. ராமர் வந்து வள்ளல், யாருக்கு எது கேட்டாலும் கொடுப்பாரு வள்ளல். அதே மாதிரி இந்த ராமர் பாலம் எங்கே இருக்குது, கடலில் இருக்குது. அப்போது கடலூரில் பிறந்திருக்கிறாரு. ராமர் பாலம் கடலில் பாலம் கட்டியிருக்காரு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த ராமர் பாலம், ராமர் இருக்கிறது வந்து கடலுக்குள்ளே இருக்குது, கடலூர். கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு மருதூர், மறுபிறவி எடுத்திருக்கிறாரு. ராமர் வந்து அந்த 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம், திருமாலுடைய 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக தானே அவரை கருதுவாங்க. ஸோ அது மறுபிறவி எடுத்திருக்கிறார். அப்போது கடலூரில் இருக்கக்கூடிய மருதூர்கிற ஊரில் ராமலிங்க அடிகளார் பிறந்திருக்கிறார். அடுத்து அவருடைய பெற்றோர் ராமையா சின்னம்மையார், ராம் ஐயா. இப்போ ராமலிங்க ராமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, ராமரோட அப்பா பேர் என்ன பேர், ராமர் ஐயா. ராமர் ஐயான்னு சொல்லியிருப்போம் அவரை. அப்போ ராமர் ஐயா, ராமரையா, ராமையா, ராமையா. அவங்க அம்மாவை என்ன சொல்லுவோம், அவங்க அப்பாவை ராமையான்னு சொல்லும்போது அம்மாவை சின்னம்மா, சின்னம்மா அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்து அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு முக்கியமான நூல்கள், இது ரெண்டும் உரைநடை நூல்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம். அப்போது அவருடைய செய்யுளை தான் மொத்தமாக எல்லா செய்யுளையும் தொகுத்து திருவருட்பா, திரு அருள்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொகுத்துருக்கோம். ஆனால் அவருடைய உரைநடை நூல் இந்த ரெண்டும், மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, ஜீவன் அப்படிங்கிறது உயிர்கள், காருண்யம் அப்படின்னா இரக்கம். அப்போ உயிர்கள் எந்த உயிர்னாலும் இரக்கம் காட்டணும், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னது தான் அவருடைய ஐடியாலஜி. அப்போ இது வந்து ஈஸியாக அவருடைய கான்செப்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஜீவகாருண்யம் அப்படின்னாலே வள்ளலார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கும். அடுத்து ரெண்டாவது மனுமுறை கண்ட வாசகம். இந்த எல்லாத்தையும் இந்த மனுமுறைகளை கண்டவர் அவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு வள்ளல் இருக்காங்க அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் அன்பு காட்டுவாங்க. வள்ளல்னாலே என்னது, மயிலுக்கு போர்வை போத்துன ஒரு பேகன், அவங்களெல்லாம் வள்ளல்னு சொல்கிறோம்னா எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டியிருப்பாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, அப்படி உயிரில்லாத ஜீவன்களுக்கு கூட, அந்த ஓரறிவு ஜீவன்களுக்கு கூட உயிர் கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள தான் வள்ளலாருன்னு வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம வள்ளலாரையும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததா இவர் வந்து மூணு முக்கியமான விஷயத்தை அமைச்சிக்கிறார். முதல்ல என்னென்னா, சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரெண்டாவது சத்திய தர்ம சாலை, அதைத்தான் வந்து நம்ம அறச்சாலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரெண்டாவது. மூணாவது ஞான சபை, மூணு அமைப்புகளை நிறுவுறார். சரி, இந்த மூணுமே எதுக்காக, முதல்ல சமரச சன்மார்க்கம், சன்மார்க்கம், மார்க்கம் அப்படின்னா மதம், அந்த வார்த்தையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு மதத்தை குறிக்கக்கூடியது. சன்மார்க்கம் அப்படிங்கிறது எல்லா மார்க்கத்தில் உள்ள நல்லிணக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது, அவ்வளோதான். ரெண்டாவது சாப்பாடு கொடுக்கறதுக்காக சத்திய தர்ம சாலை அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கிறார். அறச்சாலைனாலும் அதனால ஒன்று தான். அப்போது ரெண்டாவது பசி, மக்களுடைய பசி போக்குறதுக்காக அறச்சாலை கொண்டு வந்திருக்கிறாரு. மூணாவது ஞானம் அப்படின்னாலே என்னது, அறிவு, அறிவு வழங்குறதுக்காக ஞான சபை அமைக்கிறார். ஸோ முதல்ல வந்து முதல்ல மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, பசி போக்கணும், அதுக்கு அறச்சாலை. ரெண்டாவது மக்களுடைய மதங்களுடைய நல்லிணக்கணமாக எல்லோரும் இருக்கணும், சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கிறது சன்மார்க்க சங்கம். அடுத்து மூன்றாவதாக அறிவு, அவங்களுக்கு பசி போயிருச்சு, மத நல்லிணக்கணம் வந்துருச்சு, அப்போ அறிவும் வேணும் அப்படி தானே, அப்போ அறிவு நெறி விளங்குறதுக்கு ஞான சபையை ஆரம்பிச்சிருக்கார். அதேமாதிரி பிறந்தது தான் கடலூரில் பிறந்துட்டோம், அப்போது சாப்பாடு போடுறது எங்கே போடலாம், கொஞ்சம் வடக்கு தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடலூரில் பிறந்துரு, வடலூரில் போட்டிருக்காரு. ஸோ பிறந்தது கடலூர், அந்த கேவ் எடுத்துகிட்டு வே போட்டோம் அப்படின்னா, கடலூர்லாம் பிறந்த ஊர் வடலூர் அப்படிங்கிறது அவர் சத்திய தர்மசாலை வந்து அமைச்ச ஒரு இடம். அவருடைய காலம்னு பார்த்தோம்னா, 5/10/1823 30/1/1874 வரைக்கும் அவருடைய காலம். ஸோ நமக்கு கொடுத்துருக்க பாடல் பகுதி, கொடுத்துருக்கக்கூடிய பாடம் எங்கே இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருவருட்பாலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல்ல பாட்டு பார்த்தோம் அப்படின்னா, கண்ணில் கலந்தான், ரொம்ப எளிதாக தான் இருக்கும். இதில் கலந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும்,
ஏன்னா இங்கே ராமலிங்க அடிகள்ங்கிறது ராமரும் லிங்கமும் கலந்துருக்கு, அப்படி தானே? ராம் அப்படிங்கிறதும் லிங்கம், லிங்கம் அப்படிங்கிறது அதுடைய ஒரு சிம்பிள், அப்படி தானே, அந்த கடவுளுடைய சிம்பிள். ராமரும் லிங்கமும் கலந்துருக்கு, அதனால் கலந்துங்கிறது ராமலிங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கலந்துங்கிற வார்த்தை இங்கே எங்கே கொடுத்தாலும் நம்ம வந்து கலந்துங்கிற வார்த்தை வந்தாலே அவர் யார், எல்லாமே இது கலந்து தேசிய தெய்வீகம் கலந்த ஒரு ஆள் யார், ராம லிங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாடல் வரி எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட பொருள் மட்டும் நம்ம பார்க்கலாம். கண்ணில் கலந்தான், இறைவனை பற்றி தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னா, கண்ணில் கலந்தான் இறைவன் தந்து தன்னுடைய என்ன செய்கிறாரு, கண்ணில் கலந்துட்டான். கருணை நிறைந்த இறைவன் வந்து கண்ணில் இருக்கான். ஸோ ஃபஸ்ட் இவருடைய கண்ணில் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது கருத்தில், கருத்தில் வந்து இறைவன் வந்து கலந்துருக்கிறான் அப்படின்னா, அவர் பேசுகிறதுல கருத்து அவருடைய சிந்தனைன்னு வச்சுக்கிடுவோமே, அப்போ அவருடைய சிந்தனையில் ரெண்டாவது வந்து கடவுள் இருக்கிறார். அடுத்து மூணாவது எண்ணில் இருக்கிறான், அப்போ அதுவும் அவருடைய கருத்து அவருடைய சிந்தனையிலையும் என்ன செய்கிறாரு, இறைவன் இருக்கிறார். மூணாவது எண் அப்படிங்கிறது சிந்தனை. அடுத்ததாக பண் அப்படிங்கிறது இசை. ஸோ இதில் பொருள் கொடுக்கலை அப்படின்னாலும் இங்கே உள்ள பொருளை பார்க்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பண்ணுங்கிறது இங்கே என்னது, இசை அப்படிங்கிற பொருளில் கொடுத்துருக்காங்க. அப்போ இசை, அவர் பாடக்கூடிய பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் உள்ள இசை, அப்போ அவருடைய பாடலக்கூடிய அந்த இசையிலையும் அவர் கலந்துருக்கிறாரு. அடுத்ததாக அவருடைய உயிரில் கலந்துருக்கிறாரு. இறைவன் வந்து எல்லா என் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கலந்துருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. முதல்ல கர்ணன் இருந்த இறைவன் வந்து என் கண்ணில் கலந்துருக்கான், அடுத்ததாக எங்கே கலந்துருக்கிறாரு, அவருடைய எண்ணத்தில் கலந்துருக்கிறாரு, என்னுடைய சிந்தனையில் கலந்துருக்கிறாரு, நான் படிக்கக்கூடிய பாட்டில் கலந்துருக்கிறாரு, அந்த பாட்டில் வரக்கூடிய இசையில் கலந்துருக்கிறாரு, என் உயிரிலேயே கலந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எல்லா பக்கமும் கலந்துருக்கிறதா ராமலிங்க அடிகளார் சொல்கிறார். ஸோ இவ்வளோ தான் இந்த பாடம். அடுத்ததாக அந்த பொருள் பார்த்துடலாம். ராமலிங்க அடிகளார் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா, கடலூர் மாவட்டம் கடலூரில் மருதூரில் பிறந்தார், அப்படி தானே? ராமர் வந்து கடல், மறுபிறவி எடுத்தார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள், அவருடைய செய்யுள் பாடல்களை எப்படி தொகுத்துருக்கோம் அப்படின்னா, திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொகுத்துருக்கோம். யாரை வள்ளலாருன்னு நினைக்கிறோன்னா, ராமலிங்க அடிகளாரை வள்ளலாருன்னு நினைக்கிறோம். அவருடைய உரைநடை நூல்கள் நம்ம ரெண்டு நூல்கள் பார்த்தோம், அப்படி தானே? முதல்ல அவருடைய கொள்கை என்னது, ஜீவ காரூண்ய ஒழுக்கம், எல்லாருக்கும் வந்து உயிர்கள்ட்டத்தில் இறக்கம் காட்டணும். அடுத்து மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறதும் அவருடைய நூல் தான். அடுத்ததாக திருக்குறளில் அன்புடைமை அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்குது. முதல் குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பை அடைத்து வைக்கிறதுக்கு ஒரு தாழ்பால் கிடையாது. அன்புக்கு உண்டோ அடைக்கக்கூடிய தாள் வந்து அன்புக்கு உண்டோ கிடையாது. ஆர்வலர் அப்படின்னா யார், அவங்களுடைய அன்புக்குரியவங்க. அப்படி ஒரு அன்புக்குரியவங்களை பார்த்தோன்னே, அவங்களுடைய துன்பத்தை பார்த்தோன்னே, புன்கணீர் அப்படின்னா துன்பம் கண்டு பெருகக்கூடிய கண்ணீர். அன்புக்குரியவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போதே அவங்க என்ன செய்யும் அப்படின்னா, அவங்களுடைய கண்ணில் அந்த கண்ணீராக வந்து அது வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பை அடைச்சி வைக்க முடியாது. ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்களுடைய கண்ணீரை பார்க்கும்போது, அவங்க படக்கூடிய துன்பத்தை பார்க்கும்போதே அது கண்ணீராக வெளியே வந்து நிற்கும் அந்த அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் பொருள்னு பார்த்தோம்னா, பொருளை தான் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஆர்வலர் அப்படின்னா அன்புடையவர், புன்கணீர்னால் துன்பம் கட்டு வெளிப்படக்கூடிய கண்ணீர் அப்படின்னு. ரெண்டாவது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது தான். அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையும் தன்னுடைய பொருளாகவே கருதுவாங்க. அன்பு உடையவங்களோ எல்லா தன்னுடைய எலும்பும் என்பும் அப்படிங்கிறது, என்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா எலும்புன்னு பொருள். ஆனால் இந்த இடத்துல என்புங்கிறது எதை குறிக்குதுன்னா, உடல் பொருள் ஆவி முழுசு தன்னுடைய உயிர் உடல் எல்லாத்தையுமே மக்களுக்காக எல்லாருக்கும் உரியது அப்படின்னு கருதுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த இதை இப்படி கேட்கலாம், இந்த இடத்துல இருந்து என்புன்னு குறிப்பிடப்படுறது எது அப்படின்னு கேட்கலாம், உடல் பொருள் ஆவி. பொதுவாக என்புனா எலும்பு அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, அன்போடு ஏய்ந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. அன்போடு ஏய்ந்த வழக்கு அப்படிங்கிறது என்னது, வாழ்க்கை நெறி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஆறு உயிர்னா அருமையான உயிர். என்புங்கிறது எலும்பு, எல்லாமே தெரிஞ்ச பொருளாக தான் இருக்குது. அப்போது அன்போடு ஏந்த வழக்கு ஆறு உயிருக்கு என்போடு ஏர்ந்த தொடர்பு. ஒரு உயிருக்கு ஆறு உயிர், அதாவது இதை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். இந்த உயிருக்கு வந்து என்பு அப்படின்னு சொல்கிறோம். எலும்பு வந்து உயிரோடு எப்படி இணைஞ்சிருக்கோ அதே மாதிரி அன்பு வந்து உயிரோடு இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அன்பு வந்து வாழ்க்கை நெறியோடு இணைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். என்புங்கிறது இங்கே உடம்பு குறிக்குது. என்புங்கிறது எலும்பு, எலும்பெல்லாம் உடம்பு அப்படிங்கிறது தான். உடலும் உயிரும் ஒரே மாதிரி இருக்குது.
அதே மாதிரி அன்பும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு, வாழ்க்கை நெறியும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அடுத்து, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனுமா? அன்பு எதை ஈனும்? ஆர்வம் உடைமையை ஈனும். ஆர்வம் உடைமை அப்படிங்கிறது ஆர்வம்னா என்ன? விருப்பம். அன்பு வந்து ஆர்வத்தை தரும், ஈனும்னா தரும். அன்பு ஆர்வத்தை தரும், அந்த ஆர்வம் என்ன செய்யும்? அது ஈனும். அந்த ஆர்வம் எதை செய்யும் அப்படின்னா, நன்பு அப்படிங்கிற நாடாச்சிறப்பு, எல்லார்கிட்டேயும் கொடுக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிற ஒரு நல்ல பண்பை அது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு ஆர்வத்தை கொடுக்கும், அந்த ஆர்வம் வந்து எல்லார்கிட்டையும் நட்பாக பழகக்கூடிய விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திருக்குறள், அன்புற்று அமர்ந்து வழக்கு என்ப. வழக்குனாலே நம்ம பார்த்துட்டு என்னது, வழக்குங்கிற பொருள் என்ன? வாழ்க்கை நெறி. என்ப அப்படின்னா என்பார்கள், என்பார்கள் அப்படிங்கிறது அதோடைய பொருள். வையகம்னா உலகம், இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பொருள் தான். இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இப்போது அன்புற்று அமர்ந்த வளர்க்கு என்ப, அதாவது அன்போடு பொருந்திய அந்த வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்திலே இன்புற்றவங்க எய்தக்கூடிய சிறப்பு, இந்த உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியானவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அன்போ வாழ்க்கை நெறியாக கொண்டவர்கள் இந்த உலகத்தில் மிகவும் இன்பத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறத்திற்கே அறம் அப்படிங்கிறது என்ன? அறம் வந்து அன்பு சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அறியாதவங்க அப்படி சொல்கிறாங்க. மரத்திற்கும் அதுதான் துணை. அன்பை வந்து, அன்பை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அன்பு வந்து எது சார்ந்தது? அறம் சார்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? அறியாதவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது மரம் சார்ந்ததும் தான், ரெண்டையும் சேர்ந்தது தான். அறம் மரம் எல்லாம் சேர்ந்தது தான் அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்துக்கும் அதுதான் துணை அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் அப்படிங்கிறது இங்கே வீரம் அப்படிங்கிறத குறிப்பிடுது. அதாவது அன்புங்கிறது கருணை, மரம்ங்கிறது வீரம். இந்த ரெண்டுக்குமே அடிப்படை என்பது அன்பு தான் அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை. என்பு லதனை அப்படின்னா என்பு இலதனைன்னு அர்த்தம். என்பு கூட்டல் இலதனை. அப்போ என்புனா எலும்பு. என்பு இலதனை அப்படின்னா எலும்பு இல்லாதது. என்பு இல்லாததுன்னா எலும்பு இல்லாதது. இது புழு அப்படிங்கிற பொருளில் கொடுத்துருக்காங்க. என்ன எலும்பு இல்லாத ஒரு உயிர் என்னது? புழு. அந்த புழுவை வந்து என்ன செய்யும்? வெயில், வெயில் எப்படி அந்த உயிரை வந்து எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் தாங்கிக்கிடாது, வெயிலில் தாங்கிடாமல் அந்த அழிஞ்சு போகும், காயும், ரொம்ப வருத்தி அழிக்கும். அதே மாதிரி அன்பு இல்லாத உயிர்களை வந்து அறம் வந்து என்ன செய்யும்? அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பில்லாத உயிர்கள் வந்து எப்படி வந்து வெயில் அவங்கள வந்து சாகடிக்குதோ, அதேமாதிரி அன்பில்லாதவங்கள அறம் வந்து வருத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வச்சல் மரம் தளித்தற்று. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டது, வண்பார்க்கன் அப்படிங்கிறது பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் வன் கூட்டல் பால் கூட்டல் கண்ணு கூட கொடுப்பாங்க. ஆனால் நம்ம புக்கில் இருக்கிறதுனால வண்பால் கூட்டல் கண் அப்படின்னா வலிய பாலை நிலம் அப்படின்னு பொருள். அதே மாதிரி தளிர்த்தற்று, தளிர்த்து கூற்றல் அற்று அப்படின்னா தளித்த, அற்றுனா அதை போன்றது அப்படின்னு அர்த்தம். அப்போ தளித்ததை போல அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து வற்றல் மரம், வற்றிய மரம், வற்றி தண்ணி வத்தி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். வத்தி போச்சுன்னா காஞ்சி போச்சு. அப்போ அது காஞ்சி போன மரம், வாடிய மரம். அன்பு அகத்து இல்லா, அன்பு அகத்து இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாத அப்படிங்கிற பொருள். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இது. நம்ம சின்ன வயசில் வந்து படிக்கிற அதிகாரம் அப்படிங்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும். அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அன்பு உள்ளத்தில் இல்லாத உயிர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வண்பார்க்கன் வற்றல் மரம் தலைத்து. ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து எப்படி தளிர்க்காதோ, அதை மாதிரி அன்பில்லாத உயிர்களுடைய வாழ்க்கை வந்து தலைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவருக்கு. புறத்துறுப்பு, புறத்துறுப்புனா உடலில் இருக்கக்கூடிய, புறத்தில் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் எவன் செய்யும், எவன் செய்யும்னா என்ன பயன். அகத்துறுப்பு, அகத்து உறுப்புனா உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு என்னது? மனம். அந்த அதை வந்து அகத்துறுப்புங்கிறது என்னென்னா உள்ளத்தின் உறுப்பு, அதை வந்து அன்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கே அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. உள்ளத்தில் அன்பு அப்படிங்கிற விஷயம் இல்லாதவர்களுக்கு உடலில் மற்ற உறுப்புலாம் இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு இருந்தால் தான் உயிர் இருக்கிறதுக்கு சமம். மற்றபடி வேறு உறுப்புலாம் வச்சு என்ன, அன்பு இல்லாமல் மற்ற உயிர்களை வச்சு, மற்ற உறுப்புகளை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அடுத்து, அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழி அது உயிர்நிலை,
அன்போட வழி தான் என்னது உயிர் நிலை. உயிர் உடம்பில் இருத்திருக்கிறதுக்கு ஒரு அடையாளமே என்னது அன்பு செய்கிறது தான். அக்தில்லாருக்கு அது இல்லாதவருக்கு வெறிய வெறும் எலும்பை மட்டும் தோல் மேலே போர்த்துன மாதிரி ஒரு உடம்பு தான் வச்சுருக்காங்க. எலும்புக்கு மேலே தோல் போர்த்துற மாதிரி ஒரு உடம்பு தான் வச்சுருக்காங்களே தவிர அது உண்மையாகவே அது உயிர் கிடையாது, அது வெறும் எலும்பு கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ திருவள்ளுவரை பார்க்கும்போது ஏற்கனவே தெரிஞ்சதான், திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், காலம் வந்து 31, கிமு 31, அதை வச்சு அவருடைய ஆண்டுகளை குறிப்பிடுறோம். அவருடைய சிறப்பு பேர் வந்து சென்னாபோதார், தெய்வப்புலவர், நாயனார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எளிதாக நமக்கு தெரிஞ்சது. திருக்குறள் அறம்பொருள் இன்பம் அப்படின்னு மூன்று பிரிவு, 133 அதிகாரம், 1330 குறள், 18 கீழ்கணக்கு நூல், அதிகாரத்துக்கு 10 குறள், 30 பொதுமறை, தமிழ்மறை. ஸோ இந்த அதெல்லாம் கவனிக்கணும். பொதுமறை நமக்கு தெரியும், 30 தெரியும், தமிழ்மறை அப்படின்னும் திருக்குறளை சொல்கிறாங்க, உலக பொதுமறை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பாடத்தில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, அன்புடைமை இனியமை குறள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவருடைய ஆண்டு எப்படி கணக்கிடும் அப்படின்னா, ஏன்னா அவருடைய காலம் வந்து கிமு 31, அப்போ நம்ம கிபி 1லேருந்து தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்போது இப்போ உள்ள ஆண்டை கணக்கு பண்ணோன்னா இந்த 31 கூட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ 2013 31, இப்போ 2024 இருக்கும். அப்போ திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஒரு 31 கூட்டிக்கிட வேண்டியதான், 4, 1, 5, 3, 2, 5, 2055 தான் திருவள்ளுவர் ஆண்டு. இந்த வருஷத்துக்கு திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்கலாம், அதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடப்பாண்டில் திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கேட்டானா 2055 திருவள்ளுவர் ஆண்டு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறள் வந்து மூணு பிரிவு, அறம்பொருள் இன்பம், திருக்குறள் உலக பொதுமறை, 30 தமிழ்மறை இப்படியெல்லாம் போற்றப்படுது. அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா 133 அதிகாரம். திருக்குறள் வந்து முக்கியமாக 18 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்களில் ஒன்று. ஸோ இதை மாதிரியும் கேள்வி கேட்குறாங்க, என்னென்னா இந்த ஒரு வரியை விட்டுட்டு மொதல் வரி மட்டும் கொடுத்துட்டு இதை ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பிலனதை அறம். அன்பிலார் எலும்பில்லாத உயிர்களை வெயில் வாட்டி அழைக்கும், அதே மாதிரி அன்பில்லாத உயிர்களை அறம் வாட்டி வதைக்கும். அன்பிலார் எல்லோரும் தம்முடைய பொருள்னு கருதுவாங்க, அன்புடையவங்களோ எல்லோரும் பிற பொருளும் தம்முடையது அப்படிம்பாங்க. என்புங்கிறதோடைய பொருள் கேட்கலாம், என்பு அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா எலும்பு. அன்புடையவர்களுடைய இயல்புனா அன்புடையவர்கள் தன்னுடைய பொருளையும் பிறர் பொருளாக கருது தான் அவங்களுடைய இயல்பு. அன்பில்லாத வாழ்க்கையை தளிர்க்காது எதனை போலனா, பாலை மர வலிய பாலை நிலத்தில் உள்ள நிலம் எப்படி தளிர்க்காதோ, மரம் எப்படி தளிர்க்காதோ, அதே மாதிரி அந்த அன்பில்லாதவர்களுடைய வாழ்க்கையும் தளிக்காது அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக உவேசா. உவேசா வந்து அவருடைய தமிழ் தாத்தா ரொம்ப முக்கியமானவர். அவருடைய காலத்தில் என்ன செய்வார் அப்படின்னா நிறையா ஓலைச்சுவடி சேர்ப்பார். அப்போது ஆடிப்பருக்கு முந்தின நாளைக்கு ஒரு பெரியவர் வீட்டில் போய் கேட்பார். அவர் வந்து ஓலைச்சுவடியை வந்து ஆடிப்பெருக்கு நாளில் ஆற்றுல விட்டால் புண்ணியம் அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்லிவிட்டு அதனால் நான் தரமாட்டேன் அப்படின்னு துரத்தி விட்டுருவார். அவர் காத்திருந்து அந்த பெரியவர் போய் அந்த ஆற்றில் போய் அந்த ஓலைச்சுவடியை விடும்போது பின்னாடியே போய் அவர் போனதுக்கப்புறமா போய் அந்த ஓலைச்சுவடியை எடுப்பார். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஓலைச்சுவடியை எடுத்த இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் எடுத்திருக்கிறார். அவரை தான் நம்ம உவேசா தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் தான் என்ன செய்கிறோம், கொடுமுடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஆடிப்பெருக்கு நாளில் எடுக்கிறார். அந்த நிகழ்வு நடந்த இடத்த பற்றி கேட்கலாம். ஸோ இதில் உவேசா படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் தாள் எழுதுகோல் எதுவுமே இல்லை, பனை ஓலையை தான் பக்குவப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க ஒரு எழுத்தாணி வச்சு. ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஓலை, அந்த எழுதப்பட்ட ஓலையை தான் ஓலை சுவடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓலை சுவடியில் கண்டிஷன் என்ன அப்படின்னா, கிளியாமல் எழுதணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புள்ளி வைக்க மாட்டாங்க, புள்ளி வச்சா கிளியும் அப்படி தானே. அப்போ முதல் கண்டிஷன் என்னென்னா புள்ளி இருக்காது, புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க, புள்ளிங்கிறதே இருக்காது. இப்போ இக்கு அப்படின்னா இக்கு அப்படின்னு புள்ளி வைக்கும்போது அது கிளியும் அப்படி தானே, அப்போ இக்க அப்படின்னே போட்டுருவாங்க. அது அதே மாதிரி ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த கொம்பு வேறுபாடு, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு அப்படிங்கிற கொம்பு வேறுபாடு இருக்காது. இப்படி தான் இருக்கும், பே அப்படின்னு தான் இருக்கும். அதை பேவா இந்த பேவா அப்படிங்கிறது முன்னாடி பின்னாடி தான் பொருள் புரியணும். அதே மாதிரி இந்த மெய்யெழுத்துக்களும் முன்னாடி பின்னாடி வச்சு தான் பொருள் கொள்ளணும். புள்ளி இருக்காது, ஒற்றை கொம்பு ரெட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், அதில் அந்த கொடுமுடியில் போய் அந்த ஓலைச்சுவடி எடுத்திருப்பார். அதே மாதிரி குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது கபிலருடைய 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அந்த 10 பாட்டு நூல்களில் 99 பூக்களுடைய பெயர்கள் இருக்கும், 99 வகை பூக்களுடைய பெயர்களும் அதில் இருக்கும். ஆனால் ஊவேசாவுக்கு வந்து 96 தான் கிடச்சிருக்கும். அப்போ 3 பெயர்கள் வந்து இல்லை, ஆனாலும் அந்த 3 பேரும் கிடச்சாதான் அச்சிடுவேன் அப்படின்னு தெளிவாக இருந்துட்டு கடைசி அந்த 3 பேர்களும் கிடச்சதுக்கப்புறம் தான் அவர் அதை அச்சிட்டு கொடுத்துருப்பார். ஸோ அதை தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு நிகழ்வு, ஒன்று ஆடிப்பெருக்கு நிகழ்வு,
குறிஞ்சி பாட்டில் அந்த மூணு பூக்களும் கிடச்சதுக்கப்புறம் 99 பூக்கள் கிடச்ச பிறகு தான் அதை அச்சுக்கு ஏற்றுவார். ஸோ ரெண்டு விஷயம் நடந்திருக்கா. அடுத்ததாக இந்த ஓலைச்சுவடியை பற்றி எங்கெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, உலக தமிழராய்ச்சி நிறுவனம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, மூணுமே சென்னையில் தான் இருக்குது. நாலாவது தான் என்னது, சரஸ்வதி நூலகம். இது தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ தஞ்சாவூர் மட்டும்தான் அந்த ஓலைச்சுவடிகள் காப்பகத்தில் தனியாக தனித்துவமானது, மற்றெல்லாமே சென்னையில் இருக்கக்கூடியது தான். ஸோ இதை பார்த்துட்டோம். ஊவேசாவை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அவருக்கு வந்து அவருக்கு பிறந்த ஊர் என்னது, திருவாரூர். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம், ஊவேசா உத்தமன் அப்படி தானே. ஸோ அது அவருடைய பேரில் இருக்கிறதுனால நம்ம பெருசாக ஞாபகம் வைக்க தேவையில்லை. இந்த ஊ அப்படிங்கிறது அவருடைய ஊரான உத்தமதானபுரம். வே அப்படின்னா வேங்கட சுப்புன்னு அர்த்தம். அவருடைய பேர், அவருடைய அப்பா பேர் வந்து வேங்கட சுப்பு, அவர் பேர் வேங்கட ரத்னம். இதை குழப்பிக்கவே கூடாது. சுப்பு அப்பு, சுப்புங்கிறது அவருடைய அப்பு அப்பா. ஸோ வேங்கட சுப்புடைய பையனான சா அப்படிங்கிறது சாமிநாதன். இந்த சாமிநாதன்கிற பேரை யார் வச்சுருப்பா, அவருடைய ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் வச்சுருப்பார். அவரோட பேர் ரத்னம், வேங்கட ரத்னம் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். அதை வேங்கட சாமிநாதன் அப்படின்னு மாற்றிருக்கிறார். அடுத்ததா, அவருடைய காலம் என்ன அப்படின்னா, 19/2/1855 1855 பிறந்திருக்கிறாரு. 1942 கூட கரெக்டாக ஒரு 13 வருஷம் இருந்திருந்தால் 100 வருஷமாக ஆயிருக்கும். ஸோ 42 இறந்து போயிடுறாரு. 28/4 ரெண்டாவது மாதம், இங்கே நாலாவது மாதம். இங்கே 19, இங்கே 28. ஊவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடனில் எழுதியிருக்கிறாரு, தொடராக எழுதியிருக்கிறாரு. அது என்ன தலைப்பில் எழுதியிருக்காரு அப்படின்னா, என் சரிதம். என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆனந்த விகடனில் ஊவேசா எழுதியிருக்கிறாரு. ஊவேசாவுடைய நூல் நிலையம் 1942, அவர் இறந்ததும் எப்போ, 1942 தான் இறந்துருக்கிறார். ஸோ அவருடைய இறந்த வருஷமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருடைய இறந்த வருஷம்தான் அவர் வந்து ஊவேசா நூல் நிலையம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம், சென்னையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னா, பெசன் நகரில் இருக்குது. டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் சென்னை பெசன் நகரில் இருக்குது. அதே மாதிரி 2006 தான் அவருடைய அஞ்சல் தலையை வெளியிடுறாங்க. இங்கே இருக்குல்ல, 2006 ஊவேசாவுடைய அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. ஊவேசாவுடைய தமிழ் பணியை பாராட்டினவங்க ரெண்டு பேர், ஒன்று வந்து ஜி போப், சூலியல் வின்சோன், ரெண்டு பேர் வந்து அவருடைய தமிழ் பணியை பாராட்டுறாங்க. ஊவேசாவுடைய நூல்கள், பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எட்டு தொகையும் 10 பாட்டும் எல்லா நூல்களும் பதிப்பிச்சிருக்காரு. 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10. அது போக அந்த காப்பியங்கள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, 50 காப்பியங்களில் 3. ஸோ இது ஈஸியாக படிக்கணும்னா, 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் எல்லாமே அவர் பதிப்பிச்சிட்டார். அந்த 18 பதிப்பிச்சிட்டார், 18 மேல் கணக்கை பதிப்பிச்சிட்டாரு. அந்த 3, அந்த 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, அந்த 3 மட்டும் பதிப்பிச்சு, வளையாபதி குண்டலகேசியாக அவர் பதிப்பிக்கலை. சரி, ரைட்டு. அப்போ இது வரைக்கும் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். 8 தொகை 10 பாட்டு அந்த 50 காப்பியங்களில் மொதல் 3 வந்து பதிப்பிச்சிருக்கார். புராணம் வந்து ஒரு 12 புராணம் ஏன்னா பெருசாக இருக்குது, பெரிய புராணம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 புராணத்தை வந்து இருக்கிறதுலே அதிகமாக பதிப்பிச்சது வந்து 12 தான், அது பெரிய புராணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து உலா, 9 தடவையாக 9 மணிக்கு உலா வந்திருக்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோவை, கோயம்புத்தூர் போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். கோயம்புத்தூர் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் ஆகும் நம்ம ஊர்லேருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தூது போகிறதும் எத்தனை, சாயங்காலம் 6 மணி தான் தூது போக முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெண்பா வந்து 13 நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்காரு. வெண்பா தான் அதிகமாக பதிப்பிச்சிருக்காரு, 13. அடுத்து அந்தாதி 3, பரணி, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலை, இந்த 3 வந்து 2 நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. பிற பிரபந்தங்கள் வந்து 4 பதிப்பிச்சிருக்கிறார். ஸோ அதிகமாக பதிப்பித்தது எது அப்படின்னு கேட்டோம்னா, வெண்பா நூல்கள் தான் அதிகமாக பதிப்பிச்சிருக்கிறார். ஓலைச்சுவடி பிரித்து எழுதுக, ஓலை கூட்டல் சுவடி அப்படின்னு வரும். தமிழ் பணி, தமிழ் கூட்டல் பணி, குறிஞ்சி கூட்டல் பாட்டு, எழுத்தாணி, இது வந்து இத்து கூட்டலாக என்ன வரும், எழுத்தாணி அப்படின்னு மாறும். 10 பாட்டு இப்போ வரும், அவ்வளோதான். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியர் யார், ஊவே சாமிநாதர். ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலுடைய பேர் என்ன, என் சரிதம். வாழ்நாள் முழுவதும் ஓய்வு இல்லாமல் என்ன செஞ்சார் அப்படின்னா, பதிப்பிக்கக்கூடிய அவர் நூல்கள்லாம் எழுதலை பெரும்பாலும்.
அவர் ஏற்கனவே இருந்த சங்க இலக்கியங்களையும் நூல்களையும் தமிழ் இலக்கியம் அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதை பதிப்பிக்கிறார். அப்போ பதிப்பிப்பு பணிங்கிறது தான் சரியானது. உவேசா பிறந்த ஊர் உத்தம தானபுரம். உவேசா ஒரு உத்தமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உவேசாவை தான் நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்கிறோம். உவேசாவுடைய இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம், அப்பா பேர் வேங்கட சுப்பு, அப்பு சுப்பு. குறிஞ்சிப்பாட்டில் பூக்கள் வந்து 99, முதல்ல கிடச்சது 96, அதுக்கப்புறம் 3 கிடச்ச பிறகு தான் விட்டுருப்பாங்க, பதிப்பிச்சிருப்பாங்க. ஓலைச்சுவடி ஆற்றில் விட்டது வந்து ஆடிப்பெருக்கு நாளில் வந்து ஆட்சியில் விட்டுருப்பார். நான்கு நூல்கள் அப்படின்னா 10 பாட்டு எடுத்தொகை, அதே மாதிரி அந்த சிலப்பதிகார மணிமேகலை, சீவக சிந்தாமணி, புராண இலக்கியங்கள் ஒரு 12 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓலைச்சுவடிகள் 4 இடங்கள், சரஸ்வதி மகால் வந்து தஞ்சை, உலக தமிழராட்சி நிறுவனம் சென்னை, அதேமாதிரி கீழ்த்து சேசு ஓடிகள் நூலகம் சென்னை, சென்னையில் 1 மொத்தம் 4 இடங்களில் பாதுகாக்கப்படுது. அடுத்து கடைசி வரை நம்பிக்கை. இதில் பெருசாக படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. அமெரிக்கா நமக்கு தெரியும், அமெரிக்கா வந்து ஜப்பானில் 2 இடத்துல குண்டு வீசிச்சு, ஒன்று வந்து ஹிரோசிமா, இன்னொன்று நாகசாயி, 2 இடத்துலையும் ஆகஸ்ட்டில் குண்டு வீசியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள ஒரு சடகோ அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. நமக்கு இதில் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூல் வந்து அரவிந்த் குப்தா அவர் எழுதின 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ், அந்த குழந்தையோட கை வந்து 10 சின்ன ஃபிங்கர் அப்படின்னா அந்த குழந்தைகளை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு விஷயந்தான் அது. 10 லிட்டில் ஃபிங்கர், 10 எழுதுனது யார், அரவிந்த குப்தா, அவ்வளோதான். இந்த நூலாசிரியர் பேர் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததாக மொழியை பேசுகிறதுக்கு இலக்கணம் தேவை, ஓகே ரைட்டு. இந்த மொழித்திறனில் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும். இந்த அ தமிழில் முதல் எழுத்து அ, இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, ஆங்கிற எழுத்து மனிதனை குறிக்கிறது. சில நேரங்களில் ஒரு எழுத்து ஒரு மொழியில் கேட்கலாம், ஆ அப்படிங்கிற பொருள் எதை குறிக்கிது அப்படின்னா மனிதனை குறிக்கிறது. அந்த ஆல் அந்த கோடு வரக்கூடியல, அந்த கோடு வந்து மனிதன் வந்து இதான் மனிதனா, மனிதன் வந்து முதுகுக்கூட்டில் வந்து அந்த அம்பை சுமந்துட்டு போன அந்த அம்புக்கூட்டை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன எழுத்துக்கள் நமக்கு தெரிஞ்சது தான், தமிழுக்கு வந்து நட்பு எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்து வரும். இப்போ சிங்கம், இந்த இங்குக்கு அடுத்து இக்கு வரும், இங்குக்கு அடுத்து கே, அந்த வரிசை தான் வரும். இந்த வரிசையும் சேர்ந்தே வரும். அதே மாதிரி அஞ்சலை, இந்த இஞ்சி இதுவும் சேர்ந்து வரும். அதே மாதிரி மற்ற எழுத்துக்களும் சேர்ந்து வரும். அதாவது வல்லினமும் மெல்லினமும் சேர்ந்தே வரும். அதான் இன எழுத்துக்கள். அது இன எழுத்துக்கள்னுமே நம்ம தனியாக படிப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா ஒற்றை கொம்பு நிறுவாடு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதையும் பார்த்துக்குவோம். தமக்குரியர் தமக்கூட்டல் உரியர் அன்பு இனும் அன்பு கூட்டல் ஈனும் நிழல் அருமை நிழல் குடர் அருமை வழக்கு கூட்டல் வழக்கு கூட்டல் என்ப புறத்துறுப்பு அப்படின்னா புறம் கூட்டல் புறத்து கூட்டல் உறுப்பு அப்படின்னு போடலாம். தரம் இல்லை தரம் கூட்டல் இல்லை. அடுத்து இதில் வேறு என்ன அப்படின்னா, விவேசியாவுடைய வயது வந்து 87 வரைக்கும் அவர் வந்து தமிழுக்காக உழைத்தார். கூட ஒரு 13 இருந்தார்னா செஞ்சுரி போட்டிருக்கலாம். 87 வரைக்கும் இருந்திருக்கிறார். 1942 இறந்திருப்பார், 1855 பிறந்திருப்பார். மொத்தம் 87. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அடுத்து டோரி பாக்ஸ் பற்றி ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 15 செப்டம்பர் உலகமெங்கும் என்ன நடத்துகிறாங்க அப்படின்னா, டோரி பாக்ஸ் நினைவாக டோரி பாக்ஸ் புற்றுநோய் ஓட்டம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அவர் வந்து கனடாவை சேர்ந்த ஒரு புற்றுநோய் ஒரு கூடைப்பந்தாட்ட வீரர், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பார். அடுத்து என்பிலது அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன, என்பு இல்லது, என்பு இல்லாதுன்னா எலும்பு இல்லாதது, புழுவை குறிக்கும். ஸோ புழு அப்படிங்கிறதான் சரியானது. மரம் அப்படிங்கிறது வீரத்தை குறிக்கும், வீரம். அடுத்ததாக என்புனா எலும்பு. வன்பால்னா வலிய பாலை நிலம், பாலை நிலம். அடுத்து வழக்குனா வாழ்க்கை நெறி, அவ்வளோதான். அந்த பொருளை திரும்ப கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்து அகரவரிசை நமக்கு தெரிஞ்சதான் இருந்தாலும் இது எல்லாமே ச வரிசையில் கொடுத்துருக்காங்க. முதல்ல சங்கு ச, அடுத்து இச்சு கூட்ட லேவா இச்சு கூட்ட லா, சா சி சி சே சு 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 சே சு அப்படி போகும். அப்போ முதல்ல சங்கு, அடுத்து என்னது சாட்டைக்கு அடுத்து என்ன வரும், சி
சிந்தனை, அடுத்து சி சீர்தூக்கு, அடுத்ததாக ஊ வரும், அப்படி தானே ஊக்கு எடுத்து ஈக்கு எடுத்து ஊ வரும், அப்போ சு சுற்றம் வரும், அடுத்து சூளாமணி வரும், அடுத்து ச செய்யுள் சேரலாதன் சோம்பல். ஸோ இப்படி தான் வரிசையாக வரும். ஸோ புக்கில் உள்ளதை ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா தமிழன்கள் இப்போ கேட்குறது இல்லை இருந்தாலும் கடலை உருண்டை, கடலை உருண்டையை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் அப்படின்னு வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிரித்து எழுதுக, திருவருட்பா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா என்பிலதனை என்பு கூட்டல் இளதனை, வையகம்னா உலகம், மரம்னா வீரம், உலக பொதுமறை அப்படின்னு போற்றக்கூடியது என்ன அப்படின்னா திருக்குறள். தமிழ் தாத்தான்னு உவேசாவை சொல்கிறோம். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வள்ளவரார், அது சரிதான். மூன்று புக்களோட இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நான் உவேசாவுக்கு இருந்துச்சு, ரைட்டு தான். திருவருட்பா வந்து வள்ளலாருடைய நூல், சடகம் வந்து ஜப்பான் நாட்டு சிறுமி. ஸோ முடிஞ்சது, மொதல் பாடம் முடிஞ்சது.